நாங்களும் பிளேயர் தான் சார், ஆனா எங்களுக்கு ஃபுட்பால் எல்லாம் தெரியாது. ஆனா எங்க ஆட்டம் வெறி தனமா இருக்கும். வணக்கம் அண்ட் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு 32 கேமர்ஸ். செம்மையான கண்டென்ட் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1v4 மாதிரி தான் ஆடி இருப்போம் எல்லா மேட்சும். ஸோ விட்டு கிளி கிளின் கிழிச்சிருப்போம். ஸோ அதுக்குள்ளே உள்ளே வேற ஒருத்தன் வந்துட்டான், டப்புன்னு ஏறியிருப்பான் அவன். ஸோ சரி, நம்ம பின்னாடி இருந்து ஃபயர் பண்ணி அப்படியே ஒரு கில் வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு டக்குன்னு ஒரு கே நாக் பண்ணி விட்டதுக்கு கில்லை எடுத்து விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விட்டாச்சு. ஸோ வேறு லெவலில் இருக்கும். ஸோ மொத்தம் இதில் வந்து வெறித்தனம் ஆடி இருப்போம் உண்மையிலே. ஸோ ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் ஸ்குவாட் தான், ரெண்டு பேர் வந்து தமிழ் நான் ஃபஸ்ட் ரவுண்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், உள்ளே என்ட்ரு ஆனே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேரும் தமிழ் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. அவங்க கூப்பிட்டாங்க என்ன, ஸோ கூப்பிட்டு தான் பேசினாங்க. ஸோ ஓகே, வேறு லெவல், ஏன் அப்படியே அப்படின்னு சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இங்கே வேணால் பாருங்க இப்போ. ஸோ அங்கே ஒருத்தர் நிற்பான், ஸோ போடு ஒன் டேப்பு. ஸோ வேறு லெவல் கைஸ் சீரியஸ் எல்லாமே சூப்பர். ஸோ இதோட வேறு லெவல் அப்படின்னு கேட்டிங்க, கடைசியில் பாருங்கள் மொத்தம் 15 கில் அடிச்சிருப்போம் நம்ம மட்டும். ஃபஸ்ட் எடுத்தனே டபுள் கில். ஸோ இங்கே ஒருத்தர் நிற்கிறான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாச்சு. ஸோ உனக்கு என்ன ஒன் டேப் ஒழுங்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தோம்னா நாக் ஆகிட்டான். ஸோ சரி, அப்படியே பாடி டேமேஜ் பண்ணியாச்சு, கில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துடலாம். அது சரி, அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருவோம். ஸோ ரிவைவ் பண்ணுற ஐடியா இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் கம்பத்துக்கிட்ட தான் இருந்தான் ஒரு நாயே. ஸோ அந்த நாய் அடிச்சிருமோ அப்படின்னு ஒரு பயம். ஸோ சொல்ல அடிக்கிறான், என்னத்த பண்ண அப்படிங்கிறது இங்க கேட்டாங்களும். ஸோ வேற லெவல் இருக்கும். ஸோ ரிவைவ் பண்ணியாச்சு. ஸோ ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உள்ளே பூந்துட்டான். ஸோ அவன் ஒருத்தன் டவுன் பண்ணிட்டான். ஸோ நான் செம்ம டேமேஜ் ஆக்சுவலாக ஒரு மூணு டைம் அடிச்சிட்டேன். 3x45 எவ்வளோ டக்குன்னு கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோ டேமேஜ் வந்து அவனுக்கு. ஸோ அவன் சரி மெடிக்கேட் போட்டு வரட்டும், வெளியே தானே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா G18 எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ G18 வேணாம், ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணலாமா அவனுக்கிட்ட. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம டேமேஜ் பண்ணி விட்ருவான், எனக்கு வந்து பயமாயிரும். ஸோ அப்புறம் நான் பின்னாடி போகும்போது அவனுக்கு வந்து எனக்கு வந்து ஹெட்ஷாட் அடிச்சிருவான். ஸோ அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான், அவன் பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு தான் அவன் ஜெயிச்சிட்டான். சோரி, சரி விடக்கூடாது, ஃபஸ்ட் ரவுண்ட் மூணு கில் அடித்தாச்சு, ஃபஸ்ட் ரவுண்ட் மூணு கில் அடிச்சிருக்கோம். ஸோ பாருங்கள் செகண்ட் ரவுண்ட் என்ன நடக்குதுன்னு. ஸோ செம மூமெண்ட் ஸ்பீடில், ஸோ வேறு லெவலு. ஸோ இனிமேல் நம்ம மறுபடியும் ஸ்டாண்டர்ட் கிராஃபிக்ஸுக்கு பர்மிஷன் வாங்கியாச்சு. அது யார் கேட்க போகிறேன், நம்மளே பர்மிஷன் வாங்கிக்கலாம். பூடு செம்ம ஹெட்டு. ஸோ ஒரு 60% ஹெட்டு. ஸோ அவனுக்கும் ஒரு ஹெட் ஷாட் வாங்கிட்டான். ஸோ கில் எடுத்து விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குனு க்ளூவாலும் இல்லை இல்லைனா போட்டிருக்கலாம் என்னத்துக்கு. ஸோ சரி கில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லூட் அடிக்க வரான் அவன். ஸோ லூட் அடிக்க வந்தனே டபுள் டேப் அடித்தாச்சு நம்ம. ஸோ ஒன் டேப் இந்த டைம் இந்த மாதிரி டைம்லலாம் ட்ரை பண்ண வேணாம். ஸோ சூப்பராக ரெண்டு பேரும் நம்மகிட்ட தான் மாட்டியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டக்குனு உள்ளே பூந்து டக்குன்னு ரீலோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சுத்து சுத்துவோம். ஸோ சுத்து சுத்தினே அவன் நாக் ஆவான். ஸோ அப்படியே பின்னாடி இருந்தால் ரெண்டு பேத்துக்கு ஒரு லட்டு வாட்டர் லட்டு ஷாட் மாதிரி கொடுத்துருவோம். ஸோ எனக்கு அடியே உழுகாது, எனக்கு G18 வச்சு அவன் பயப்படுத்திடுவான். என்ன கடைசியாக ஒரு ஹெட் ஷாட் சின்ன ஹெட் வாங்கிடும். ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த ரவுண்ட் குவாட்ரா கில் அப்படின்னு சொல்லி விழுந்துருச்சு. வேறு லெவல் வேறு லெவல். ஸோ சூப்பரில் குவாட்ரா கில் வெறித்தனமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அவசரப்பட்டுருவோம், ஏன்னா ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஒரு 4 கில் போன மாதிரி நம்ம ஒத்தால இருந்து அடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் தான். ஸோ சரி ஏறிடலாம், ஏறி தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறிடுவேன் நானும். ஸோ என் பின்னாடியே இன்னொருத்தர் வந்துடுவான். ஸோ அவனுக்கு செம்ம டேமேஜ், சீரியஸ்லாமே அவனுக்கு செம்ம டேமேஜ். பார்த்தா உள்ளேருந்து ஒருத்த குதிப்பான் கரெக்டாக. ஸோ இவனுக்கு ஒரு டேமேஜ், அவனுக்கு ஒரு டேமேஜ் மாதிரி தான் இருக்கும். கடைசியாக அவன் ஒரு சின்ன ஹெட் வாங்குவான். ஸோ அதுக்கப்புறம் இவன் குதிச்சிருவான். ஸோ இவனுக்கும் ஒரு அடி, ஏன்னா ஆல்ரெடி ஒரு அடி அடிச்சாச்சு அவனுக்கு. ஸோ செம்ம டேமேஜ். ஸோ இங்கே டபுள் கில் நமக்கு வரும். ஸோ வேறு லெவல், இங்கேயும் ஒரு டபுள் கில், வேறு லெவல் வேறு லெவல். ஃபர்ஸ்ட் மேட்ச் ட்ரிபிள் கில், செகண்ட் மேட்ச் குவாட்ரா கில். அப்புறம் இங்கே போனால் இவனும் நாக் ஆயிடுவான். ஓ பாய்ஸ் அப் அப்படின்னு சொல்லிட்டு ஆடும்போது கரெக்டாக எனக்கு ஒரு ஹெட் ஷாட் அடித்து நார்மல் ஷாட் அடித்து முடிச்சிருவோம். ஸோ வேறு லெவல், இங்கேயும் ஒரு ட்ரிபிள் கில் குவாட்ரா கில் ட்ரிபிள் கில், வேறு லெவலில். ஸோ மொத்தம் 3 ரவுண்ட். நான் ஃபஸ்ட் ரவுண்ட் குவாட்ரா கில் அடிச்சிருந்தால் இன்னும் ஒரு கில் அதிகமாக இருக்கும். ஸோ வெறித்தனமாக இருந்திருக்கும். மொத்தம் 5 ரவுண்டில் 15 கில் கைஸ். ஸோ எந்த பாட்டுமே கண்ட்ரோல் பண்ணல கடைசி வரைக்கும். நான் தைரியமாக சொல்லலாம், செம்ம ஒரு பாட்டு கூட ஆடி இருக்காது அவனுக்கு டீமில். ஸோ அந்தளவுக்கு நானும் செம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அடிச்சிருப்போம். ஸோ சரி, இங்கே ஆல்ரெடி நான் ஒரு டவுன் நினைக்கிறேன். ஸோ இப்போ மேலே தக்க தக்க தகன்னு ஓடுவானுங்க, அது எனக்கு கேட்கும். ஸோ நான் வந்து நாளையிலேருந்து கேம் சவுண்ட் எனேபிள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன். ஸோ நாளைக்கு எனேபிள் பண்ணலாம். ஸோ ஒருத்தன் போயிட்டான். ஸோ இன்னொருத்தன் அடிக்கணும்ல. ஸோ ஒருத்தன் போனால் அப்புறம் சப்போர்ட்டுக்கு வந்துடுவானு சொல்லிட்டு ஒருத்தன் அடிச்சிருவேன். ஸோ அவன் கண்டுக்கவே மாட்டான் அவன் டீம்மேட் நாக் ஆனதை பற்றி. ஸோ சரி யாராவும் இவ்வளோ பெரிய பைத்தியக்காரனாக இருப்பானாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ இங்கே சரி இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக இங்கே உள்ளே வந்து ஒருத்தன் வருவான், ஃபஸ்ட்டு உள்ளே போனவன். ஸோ வேறு லெவலு. ஸோ அவன் டக்குன்னு அடிச்சுட்டு க்ளூவெல்லாம் போடுவான். நம்ம மூவ்மெண்ட் ஸ்பீட் பயங்கரமாக கொடுத்து கரெக்டாக சீல ரெண்டு ஷாட் அடிச்சு நாக் பண்ணி கில் எடுத்துருவோம். மொத்தம் டபுள் கில் வந்துருச்சு நமக்கு வேறு லெவலு. ஸோ சீரியஸ் எல்லாமே சூப்பர். ஸோ இந்த மேட்ச் ஒரு குவாட்ரா கில் ஒழுங்குமா, டபுள் கில் ஒழுங்குமான், சரி ட்ரிபிள் கில் ஒழுங்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே ஒருத்தன்
ஸோ அங்கே ஒருத்தர் டவுன் ஆகிட்டான், ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ அதுக்குள்ளே அவன் வந்து அடிச்சிருவான், ஸோ சேட் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். ஸோ அவனை ஸோ குவாட்ராக்கில் போச்சு, ஸோ கன்ஃபார்மு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஏன் நேண்டி போயிடுச்சு, சைட்லேருந்து வந்திருப்போம் நம்ம ஒரு போடு ட்ரிபிள் கில் இந்த மேட்சும். ஸோ ட்ரிபிள் கில் குவாட்ராக்கில் ட்ரிபிள் கில் ட்ரிபிள் கில் வேறு லெவலில். ஸோ சீரியஸ் எல்லாமே சூப்பர் கைஸ் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி மேட்ச் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது ஃபைனல் ரவுண்டு, ஃபைனல் ரவுண்டு தான் கொஞ்சம் சொதப்பி இருப்போம் நம்ம. ஏன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி மொத்தமாக ஏறிடுவானுங்க அவனுங்க. ஸோ நான் ஒருத்தன் தான் இங்கே இருப்பேன், அவனுக்கு மொத்தமாக ஏறிடுவானுங்க. ஸோ பிரித்து வச்சு அடிக்கிறக்கும் எனக்கு வழி இல்லை. ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பேன் கடைசி ரவுண்டே, பட் என்னதான் கஷ்டப்பட்டிருந்தாலும் ஸோ ஒரு ஓசிக்கில் வேறு எடுத்திருப்பான் ஒருத்தன். ஸோ செம்ம டென்ஷனில் தான் இருந்திருப்பேன், என்னடா பைத்தியக்காரன் ரெக்கார்ட் பண்ணி சேனலுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓசிக்கில்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன். ஸோ கரெக்டாக இங்கே கீழே தான் இருக்கானுங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி வழியாக படிக்கட்டு வழியாக நம்ம ட்ரிக்கே ஒருத்தன் யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்ப்பேன், மறுபடியும் மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு அப்போ தான் கரெக்டாக ஒருத்தன் ஓடுவான். ஸோ மேலே வரான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இவனுக்கு இப்போ ஒரு செம்ம டேமேஜ். ஸோ வேறு லெவல் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மினி ஹெட் விழுகுது, அது எனக்கு சந்தோஷம். ஸோ அங்கே இருக்கவனுக்கு மறுபடியும் செம்ம டேமேஜ். ஸோ பட் அவன் வந்து ஓசிக்கில் அடிச்சிருவான். ஸோ இதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாகும். ஸோ டக் பண்ணி இப்போ ஒரு அவனுக்கு ஒரு ஹெட் அடிச்சுட்டு ஸோ சைட்லேருந்து ஒருத்த கிராஸ் ஃபயர் பண்ணிடுவான், அடிச்சிருந்தா ட்ரிபிள் கில். ஸோ பட் மிஸ் ஆயிடுச்சு, அவன் நம்மளை கில் எடுக்கிறதே காரணமாக வச்சிருந்துருக்கான். ஸோ சரியா அடுத்தது டீம்மேட் எப்படியும் ஜெயிக்க வச்சிருவானுங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. பட் இருந்தாலும் 15 கில்ஸோடு முடிச்சிருக்கிறோம். ஸோ வேறு லெவல். ஸோ சீரியஸாலுமே 4 ரவுண்டில் 15 கில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.